வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வீட்டு பிரச்சனை தான் நம்ம வம்பு அப்படின்னு நினைக்கலாம். இது வம்பு இல்லை, இது ஒரு வீட்டு பிரச்சனையாக இருந்தால் அது வம்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் இதே தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஒரு சமுதாய பிரச்சனையாக இதை பார்க்குறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், அவருடைய மகன் மகள் இரண்டு பேருக்கும் இப்போ ஒரு 3 மாதங்களுக்குள்ளே தான் திருமணம் செய்து வச்சுருக்காரு. மகன் வேலைக்கு போகிறாரு, மருமகளும் வேலைக்கு போகிற ஒரு நபர் தான். மகளும் வேலைக்கு போகிற பெண் தான், அவளுக்காக பார்த்துருக்கக்கூடிய அந்த மணமகனும் வேலைக்கு போகிறவங்க தான். வந்து சென்னை, பெங்களூர், பூனே எல்லாரும் இந்த மாதிரி ஏதோ இடங்களில் தான் திருமணம் செய்து கொடுத்துருக்கக்கூடிய விஷயமும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ளே மகளுக்கு திருமணம் செய்து முடித்து, மகனுக்கு திருமணம் செய்து முடித்து, ரொம்ப சந்தோஷம், பொறுப்புகளெல்லாம் முடித்தாச்சு அப்படின்னு உட்காந்துருந்த அந்த நண்பரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் வேலைக்கும் போகணும், அது கூட வீட்டு வேலையும் பார்க்கணும், இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பழக்கிறதே கிடையாது இல்லையா. குழந்தை படிக்குது, படித்து முடித்த உடனே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறோம். கேம்பஸ் இன்டர்வியூ முடித்த அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு ஊருக்கு போது, அது சென்னையாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம், பூனேவாக இருக்கலாம், ஹைதராபாதாக இருக்கலாம், ஏன் திருவனந்தபுரமாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், எந்த ஊராக வேணாலும் இருக்கலாம். அங்கே ஒரு பிஜியாக போய் இந்த குழந்தை ஒரு 3 வருஷம் தங்குது. காலையில் அது சமைக்க வேண்டிய வேலை அதுக்கு கிடையாது. துணி துவைக்கிறதுக்கெல்லாம் யாராவது ஒரு நபர் கிடைக்கிறாங்க. காலையில் எழுந்திருக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது. பாவம், 8 மணிக்கெல்லாம் கேப் வந்துடும்னா 7 மணிக்கெல்லாம் கிளம்பி ஓடி திரும்பி ராத்திரி 9:11 வந்து தலையணையில் தலை தொடறதுக்கு முன்னாலே தூங்க ஆரம்பிச்சிருது குழந்தைங்க. இப்படி தான் ஆணும் பெண்ணும் வாழ்க்கை. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் குழந்தைங்க இருக்குது, என் வீட்லேயும் இப்படி தான் குழந்தைங்க இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் பொண்ணு எப்படி சார் இருக்கா, எப்படி சார் சமாளிக்கிறா, பிஜியாக உட்காந்துருந்து இப்போ திடீர்னு குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருக்கீங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், ஐயோ என் மருமகன் தங்கமான நபர், அவர் எப்படி அப்படின்னு சொன்னால், என் பொண்ணு காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடிய மாட்டேங்குது, பல நேரங்களில் ராத்திரி 11 மணி அப்படின்னா அவர் எழுந்திருக்கிறதுக்கே 8 மணி ஆகிடுது. அவர் கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறதுனால அவர் காலையில் எழுந்துச்சு காஃபி போட்டுடுறாரு, சொல்லப்போனால் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிடுறாரு, இவளுக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்றாரு கையிலேயே, அவ்வளோவே தான். மாலை நேரத்தில் வரும்பொழுது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாரு, துணியெல்லாம் 7 மணி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சொல்லப்போனால் அந்த பிஜியாவை என்ன இருந்தாலும் அதை விட நல்லாவே பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அவரை, ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் அப்படியே ஒளி மின்னுது. ஒரு தகப்பனுடைய அன்பு மின்னுது. அவர் பக்கத்துலேயே அவங்க மனைவி நின்றுட்டு, ஆமாம்மா, ஐயோ நல்ல மகன், நல்லா வளர்த்துருக்காங்க, இப்படி தான் ஆண்களை வளர்க்கணும் ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியும் ஆமோதிச்சுட்டு இருந்தேன். சரி, அடுத்தது நான் அடுத்த கேள்வி கேட்டேன், உங்கள் பையன் மருமக எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதே அம்மா, அதே என்னுடைய நண்பர் உடனடியாக முகமெல்லாம் சுருங்கி போச்சு, வாடி போச்சு, சின்ன ஒரு கோபத்தினுடைய 2-3 கீரல்கள் வர முகத்தில் மின்னல் மாதிரி வந்து வந்து போகுது. சொன்னாங்க, அது என்ன அந்த பொண்ணு அப்படி வளர்த்துருக்காங்க, அந்த பொண்ணு காலையில் 8 மணி வரைக்கும் எழுந்திருக்கிறதே கிடையாது, இப்போ என் பையன்தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு, என் பையன்தான் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணுறாரு, மத்தியான சமையல் எல்லாம் பண்ணுறாரு, என் பையன் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, வீட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பக்கம் வைக்க மாட்டார், சாப்பிட்டு தட்டை கூட எடுத்து கழுவ மாட்டார், கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, அந்த பொண்ணு அப்படியே மாற்றிருச்சு இந்த பையனை, என் பையன் எதுக்காக இப்படி ஓடி ஓடி வேலை பண்ணுறான்னு தெரில, ஏன்னா இந்த பொண்ணுகளெல்லாம் இப்படி வளர்க்குறாங்களோ, அது ஒரு வேலையுமே பண்ண மாட்டேங்குது இந்த பொண்ணு, ஆஃபீஸ் வேலையே அதுக்கு சரியாக இருக்குது நேரம் அப்படின்னு சொன்னப்போது நான் சிரிச்சுட்டே சொன்னேன், அது எப்படி உங்கள் பொண்ணு எந்த வேலையும் பண்ணாத போது வந்த பையனை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு சொல்ல தெரியுது, வந்திருக்கிற பொண்ணு எந்த வேலையும் பண்ணாமல் நம்ம பையன் பண்ணும்போது வந்த பொண்ணை குறை சொல்ல தோணுது. என்ன காரணம்னா, நம்ம குழந்தை நம்ம குழந்தை, நம்ம மகனுடைய மனைவி யாருடைய குழந்தையோ தானே. இப்போ பிரச்சனைக்கு திரும்பி வரலாம். இப்போ 2000 அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. 2000 பிறந்த போது ஏன் நானே கூட சொல்லியிருக்கேன், 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னா அது ஒன்றும் வேறு மாதிரி இல்லை, 21ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு மாதிரியே தான் இருக்குது, ஒரு மாற்றத்தையும் காணோம்னு. ஆனால் இப்போ 2015, அதுவும் 2015 முடிய போகிற ஒரு நேரத்தில் உட்காந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக 21ஆம் நூற்றாண்டு பெண்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது, வேலைப்பழு வேறு மாதிரி இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னது வேறு மாதிரி இருக்குது. நான் கூட என்ன சொல்லிட்டது வந்து, ஐம் எ ஒர்க்கிங் மதர் அப்படின்னு சொல்லிட்ட காலங்கள் உண்டு. இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ் அல்ல, 100% ப்ரொஃபஷ்னல்ஸாக ஆகிட்டாங்க. இந்த குழந்தைங்களை நீங்கள் ஒரு பிஜியாக, ஒரு பேயிங் கெஸ்டாக, ஒரு விடுதியில் உட்கார வைக்கிறீங்க, ஒரு 10 பெண்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது, காலையும் மாலையும் சாப்பாடு அவங்களுக்கு கிடச்சிருது, துணி கூட துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ வந்து துவைச்சி கொடுத்துட்றாங்க, அவங்களுடைய வேலையை மட்டும் அவங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வேலைப்பழுவு அவங்கக்கிட்ட இருந்தது. இந்த குழந்தைங்களை நாம் பார்த்து சந்தோஷமாக எங்கேயோ ஒரு ஒரு பிஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேயிங் கெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பையனையும், எங்கேயோ ஒரு பேயிங் கெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க அமோகமாக வாழும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய தாயோ தகப்பனோ
இந்த குழந்தைங்களை இதுக்கு தயார் பண்ணோமா அப்படின்னு யோசிக்க மறந்து போயிடும். எதை திருமணம்னு நினைக்கிறோம்? எல்லாரும் உறவுகள்லாம் வந்து வாழ்த்துறது திருமணம் சொல்கிறோமா, இல்லை பஞ்சாங்கம் பார்த்து பத்திரிகை அடித்து 100 பேருக்கு கொடுக்கறத திருமணம் சொல்கிறோமா, ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு புடவையும் நகையும் வாங்குறத திருமணம் சொல்கிறோமா, ஊரு கூடி உட்கார வச்சு உணவு பரிமாறுறத திருமணம் சொல்கிறோமா, இரண்டு குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இடையில நட்பையும் பந்தத்தையும் உருவாக்குறோமே அதை திருமணம் சொல்கிறோமா? பெரும்பாலும் இந்த குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வராங்க, திருமணம் பற்றி கற்பனைகள் நிறைய வச்சுருக்காங்க, உடையை பற்றி கற்பனை வச்சுருக்காங்க, நகையை பற்றி கற்பனை வச்சுருக்காங்க. எல்லா கற்பனைகளுமே ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய, விளம்பரங்கள் மூலமாக வரக்கூடிய கற்பனைகளாக இருக்குது. திருமணம் ஆகி 10 நாள் முடிந்ததுக்கப்புறம், அது எப்போவுமே கெண்டலாக சொல்லுவோம், இந்த ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த குழந்தைங்க எல்லாமே வாழ்க்கை பூரா ஒரு தேனிலவுன்னு கற்பனை பண்ணிடுறாங்களோன்னு ஒரு பயம் வருது. ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆனது, இல்லை 1 மாதத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆனது, அந்த குடும்பங்களை போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக அமோகமாக இருக்காங்கங்க, ரெண்டு பேரும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, இவர் எழுந்திருக்க முடியலன்னா குழந்தை அவ எழுந்திருக்கிறா, அவ கொஞ்சம் சோர்வாக படுத்துட்டாருன்னா மாப்பிள்ளை எழுந்திருக்கிறாரு, இப்படின்னு பகிர்தலாக நான் பார்க்கவே இல்லை. என்னமோ போயிட்டுருக்குதுங்க, பாவம் ஒரே இழுபறியாக இருக்குது, ஒரு வேளை சமைச்சா ஒரு வேளை சமைக்க முடியல, எங்களை தான் கூப்பிடுறாங்க, ஒன்றா அம்மா கூட போய் இருக்கணுங்கிறாங்க, இல்லைனா அத்தை போய் கூட இருக்கணுங்கிறாங்க. இந்த புலம்புகள் தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். என்ன திருமணம்ங்கிறது? விழாவை தாண்டி எல்லாரையும் கூப்பிட்டு அமோகமாக சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்தை தாண்டி இரு தனி நபர்கள் ஒரு கூரைக்கு கீழே வந்து தங்கும்போது பொறுப்புக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கல்வி கொடுத்துருக்கான்னு தெரியாது, வீடு கொடுத்துருக்கான்னு தெரியாது, மூத்த தலைமுறை சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியாது, சமுதாயம் இப்படி தான் போகணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு 4 வழிகாட்டி மரங்களை நிறுத்தியிருக்கான்னு தெரியாது. இதை பற்றி தீர்மானமாக தீர்க்கமாக நம்ம ஆலோசிக்கலை அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆகி போய் இறங்கின 1 மாதத்திற்குள்ள குழந்தைங்க முகத்தில் ஒரு சோர்வு தெரியுது, ஒரு களைப்பு தெரியுது, வலுக்கட்டாயமாக எங்கேயோ சந்தோஷமாக இருந்த ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பொறுப்புக்குள்ளே தள்ளிட்ட மாதிரி தெரியுது. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா? தயார் பண்ணணும். என்னை தாண்டி, என் குடும்பத்தை தாண்டி, என் நண்பர்களை தாண்டி, உறவுகளை தாண்டி, முன்பின் அறிமுகமே இல்லாத இன்னொரு நபரையும், அவருடைய குடும்பத்தையும், அவருடைய உறவுகளையும், அவருடைய நட்பையும் என்னுடையதாக ஏற்றுக்கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இருந்தால் மட்டுமே திருமணத்திற்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பெண் குழந்தைகள்கிட்டையும் ஆண் குழந்தைகள்கிட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். சிரிக்க சிரிக்க பேசுறது மட்டும் இல்லை, சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்திருக்கோம். அடுத்த தடவை நான் சந்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்தை அசை போட்டு பாருங்க, அசை போட்டுட்டு உங்கள் பொறுப்பு என்ன அப்படிங்கிறதையும் உணர ஆரம்பிச்சுக்கோங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.